மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடன் காதல் மன்னன் ஜெமினி கணேசன் அவர்கள் நடித்த ஒரே திரைப்படம் முகராசி. இந்த படம் வெளியான போது நடந்த ஓரிரு சம்பவங்களை பற்றி ஜெமினி அவர்கள் கொடுத்திருந்த பேட்டியின் சில பகுதிகளை இங்கே வாசிக்கிறோம். எம்ஜிஆரை போலவே அவரது ரசிகர்களும் பெருந்தன்மை மிக்கவர்கள். முகராசி படம் ரிலீஸின் போது சென்னை கேடி திரையரங்கில் எம்ஜிஆரின் கட்டவுட்டை போலவே எனக்கும் ஒரு கட்டவுட் வைத்தார்கள் எம்ஜிஆர் ரசிகர்கள். கால் ஊனமுற்றவனாக நான் நடித்திருந்ததால் அந்த புகைப்படத்தையே கட்டவுட்டாக வைத்திருந்தார்கள். அதை பார்த்த எம்ஜிஆர் தனது ரசிகர்களை அழைத்து, நானும் ஜெமினி அவர்களும் முதன் முதலில் சேர்ந்து நடித்திருக்கிறோம், அதனால் உடல் ஊனமுற்று இருப்பது போன்ற கட்டவுட் வேண்டாம். அவருடைய மிக அழகான சில்லை வைத்து அவருடைய மிக அழகான கட்டவுட்டை எனது கட்டவுட் அளவிற்கு தயாரித்து வையுங்கள் என சொல்லியிருக்கிறார். சில மணி நேரங்களில் அது நிறைவேற்றப்பட்டது. அந்த சமயம் நான் தேனிக்கு சென்றிருந்தேன். எனது நண்பர் போடி கனகராஜ் என்னை முகராசி படம் நடக்கும் தியேட்டருக்கு அழைத்துச் சென்றார். படத்தின் இடைவேளையின் போது நான் வந்திருப்பதை ரசிகர்களுக்கு தெரியப்படுத்தி என்னை பேசச் சொன்னார்கள். படத்தில் ஊனமுற்றவனாக நடித்திருப்பதை மனதில் கொண்டு, இந்த படம் 100 நாள் ஓடணும்னு ஒத்த காலில் நின்றிருக்கேன் என்று வேடிக்கையாக பேசினேன். படம் முடிந்து வெளியே வந்தபோது, உங்களை ஒத்த காலில் கூட நாங்கள் நிற்க விட மாட்டோம் என்று எம்ஜிஆர் ரசிகர்கள் கூறி என்னை தூக்கி கொண்டு என் கால் தரையில் படவிடாமல் காரில் ஏற்றி அனுப்பினார்கள். இது என்னால் மறக்க முடியாதது. எம்ஜிஆர் அவர்கள் நடித்த ரிக்ஷாக்காரன் பட வெற்றி விழாவிற்கு என்னையும் பாலச்சந்தரையும் அழைத்திருந்தார் எம்ஜிஆர். மேடையில் டைரக்டர் பா நீலகண்டன் பேசும்போது, காதல் காட்சிகளில் நடிக்க எம்ஜிஆர் கூச்சப்படுவார், ஆனால் இந்த படத்தில் காதல் காட்சிகளில் புகுந்து விளையாடி இருக்கிறார், அதனால் அவர் காதல் மன்னன் ஆகிவிட்டார் என்றார். உடனே அருகில் இருந்த என்னை பார்த்து சிரித்தார் எம்ஜிஆர். கடைசியில் தான் பேசும்போது, என்பால் கொண்ட அன்பினால் என்னை காதல் மன்னன் என பா நீலகண்டன் அவர்கள் சொன்னார்கள். அப்படி காதல் காட்சிகளில் நான் நடிக்க எனது அருமை தம்பி காதல் மன்னன் ஜெமினி நடித்த படங்களை பார்த்து நான் கற்றுக்கொண்டேன். அந்த பெருமை தம்பியையே சாரும் என்றார் எம்ஜிஆர். இப்படி சொன்னதும் மேடையிலே என் கண்கள் கண்ணீரால் நிறைந்தன. இவ்வாறு நெகிழ்ச்சியுடன் சொல்லியிருக்கிறார் ஜெமினி கணேசன். என் கட்டத்தில் தந்தமான உடன்பிறப்பட்டேன்.